மனுஷனுடைய உடம்புக்குள்ள பேய் புகுந்துக்குச்சுன்னு சொல்லி அதை ஓட்டுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள கடவுள் புகுந்துகிட்டாருன்னு சொல்லி கடவுளையே அந்த மனுஷனுடைய உடம்பை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்க. என்னங்க, கேட்கவே வினோதமா இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம இந்த கதையில இன்னும் பல சம்பவங்கள் நடக்க போகுது. அது என்னன்னு கதையில போய் பார்த்து தெரிஞ்சு போவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த எக்ஸாசிசம் ஆஃப் காட். கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒருத்தன் வீக வேகமா கார ஓட்டிக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு போறான். அந்த இடத்துல ஃபாதரை மீட் பண்ணாம, ஹலோ ஃபாதர், சீக்கிரம் ஓடி வாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவரை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போறான். இவரும் தைரியமா அவங்க கூட போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவரை பார்த்தவங்க, உங்க ஃபாதர் நிலைமை கையை மீறி போயிடுச்சு, நீங்க தான் வந்து அவளை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவரும் வந்து நம்மளால எதாச்சும் செய்ய முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு தன்னுடைய நண்பரான இன்னொரு ஃபாதருக்கு கால் பண்ணி அவரை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஃபாதர், நான் வர ரெடி, ஆனா நான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அங்கே இருங்க, நானே போய் இந்த பீ ஊற்ற சடங்கு பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, இதை கேட்ட அந்த ஃபாதர், நீ இன்னும் பயிற்சியே முடிக்கல, அதனால நீ இதை பண்ணினா உன்னுடைய உயிருக்கே பத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இவருக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ வேற. அதனால அந்த பீயை ஓட்ட போறேன்னு சொல்லி முடிவெடுத்து அது கிட்ட போய்கிட்டு இருக்காரு. இவரும் போய் வெற்றித்தனமா அந்த சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுவும் பதிலுக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவரும், நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என்னுடைய கடமையை விட்டு நான் தவற மாட்டேன்னு சொல்லி அந்த சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேய் இவருக்கு மரியாதையே கொடுக்காம அங்க வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு மயங்கி விழ உடனே அந்த ஃபாதர் ஓடி போய் அவ நல்லா இருக்கலாம்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த ஆவி அந்த ஃபாதர் கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டுக்குது. அது என்னன்னா, உனக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப நாளா கண்ணுன்னு தெரியும், அதனால நீ என்ன உள்ள வர விட்டினா நான் இந்த பொண்ணு உனக்கு தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட ஃபாதர் முடியாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா முதல்ல போய் முட்டிக்கிட்டு நிக்க அந்த ஆவி அவருடைய உடம்புக்குள்ள போகுது. இதுல இவர் இதை ரெக்கார்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்க உடனே அந்த சீனை கட் பண்ணி ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு ஜெயில கொட்டுறாங்க. அந்த நேரம் அங்க ஒருத்தன் எல்லாரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அதுல ஒரு அறையில இருந்து இவன் தட்டை எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி யாரோ வராங்க. இதை பார்த்து பயந்தவன், ஐயோ ஏன் இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய கைய யாரோ உள்ள பிடிச்சி எடுக்கிறாங்க. இவனும் கஷ்டப்பட்டு வெளியெடுக்கும் போது அதுல ரெண்டு விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணி ஃபாதரை காட்டுறாங்க. இப்ப இவருக்கு ரொம்பவே வயசாயிருக்கு. இவரு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இவரால இன்னும் அந்த பழைய விஷயத்த மறக்கவே முடியல. ஊர் மக்களும் இவரை கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு லேடி வந்து, இங்க வாங்க ஃபாதர், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு போறா. அந்த இடத்துல இவருடைய பையன் நோய் வந்து ரொம்பவே முடியாம இருக்கும். இவனை பார்த்த ஃபாதர் உடனே அவனை தன்னுடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வராரு. ஆனா தன்னுடைய இடத்துல போதுமான வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் அதுக்காக டவுனுக்கு போய் அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம், நான் உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் இதை உங்களுக்கு கட்டாயம் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான வசதியை அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட் இவர் தான் பண்ண தப்பையும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்காக வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த இடத்துல என்னமோ சத்தம் கேக்குது. உடனே இவரும் கையில ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்போ இவருடைய கால்ல என்னமோ தட்டுப்படுது. அது என்னன்னு பார்த்தா அது எல்லாம் ரத்தம். அது மட்டும் இல்லாம அந்த இடம் முழுக்க ரத்தம் சுட்டிக்கிட்டே போன தடையும் இருக்கு. இவரும் அது என்னன்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல யாரும் நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவரு, ஐயா யாருன்னு சொல்லி அவரு கிட்ட போகும் போது அந்த இடத்துல ஜீசஸ் உருவத்துல ஒரு பேய் இருக்கு. அது இவருடைய கழுத்தை பிடிக்க வர இவர் கத்தும் போது அது மறைஞ்சு போகுது. உடனே இவரும் கையில ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அது வந்து அவருடைய கழுத்தை கடிக்கும் போதுதான் தெரியுது அது கனவு. இவரும் அலறி போய் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது இவருக்கு கரெக்டா அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருது. அதுல பேசினவரு, ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டணும், தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஃபாதர், சாரிங்க என்னால பண்ண முடியாது, ஏன்னா நான் அதை பண்ணதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்தாலும் நீங்க அந்த பொண்ணுடைய அம்மாவை மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்னு சொல்ல, இதை கேட்ட அந்த ஃபாதர், அவங்களை போய் மீட் பண்ண பிறகுதான் தெரியுது அந்த பொண்ணே இவருடைய பொண்ணுதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் ரொம்பவே மனசுடைஞ்சு போக அதுக்கு அந்த லேடி, இங்க பாருங்க, பேய் ஓட்டுன்னு சொல்லி வந்து என்னுடைய வாழ்க்கையை தான் பாழடிச்சிட்டீங்க, அட்லீஸ்ட் உங்க பொண்ணையாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட ஃபாதர் முடியாதுன்னு சொல்ல முடியாம அன்னைக்கு நைட் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த நேரம் தன்னுடைய பக்கத்துல என்னமோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு உடனே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது எதுக்குமே அசராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ராஜான்னு சொல்லி அவரு கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் வந்து அது அவருடைய கழுத்தை பிடிக்கும் போது அப்போதான் தெரியுது அது அவருக்கு மறுபடியும் வந்த அதே கனவு.
அடுத்த நாள் காலையில அந்த அட்மிட் ஆன பையன் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்கான். இத பார்த்தவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. ஏன்னா அடிக்கடி இது மாதிரி சம்பவங்கள் இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு நைட் தன்னுடைய பொண்ணுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டு மறுபடியும் அவ அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவளும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இவளை மறுபடியும் பார்த்த ஃபாதர் மனசு உடைஞ்சு போய் அடுத்த நாள் காலையில உதவி கேட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டவரு உன்னால இதை தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இவரும் என்னுடைய நண்பனை வர சொல்லியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை செய்ய போறோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவருடைய ஃப்ரெண்ட் உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயத்தையும் அழிச்சிடு, அப்போதான் உன்னால இதை சரியா செய்ய முடியும்னு சொல்ல, இதை கேட்ட ஃபாதர் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டேப்பை நெருப்புல போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அங்க பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்த்து இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் பேய ஓட்டினாலும் அங்க என்ன ஆச்சுன்னு யார்கிட்டயுமே சொல்லாம இவர் மறைச்சிட்டாரு. இது முடிஞ்சு அன்னைக்கு நைட் இவர் தன்னுடைய நண்பர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள ஒரு நன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவனுடைய நெத்தியில ரத்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களும் பயந்து போய் கண்ணு முழிக்கும் போது அந்த இடத்துல அந்த மேரியோடைய சிலையும் காணும். அது மட்டும் இல்லாம கீழெல்லாம் ரத்தம் சுட்டி இருக்க இவங்களும் பயத்தோட அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க அந்த துணிக்குள்ள ஒரு இறந்து போன குழந்தைய பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம் இவங்கள பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது இவங்களை பிடிச்சி இழுக்க அடுத்து அந்த சீனை கட் பண்ணி அங்க தூங்கிட்டு இருக்க பசங்களை கட்டுறாங்க. அதுல ஒரு பையன் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய கதவு திறந்திருக்கு. இவனும் எதுவும் பண்ணாம பகுமானமா போய் அந்த கதவை சாத்துறான். அதே நேரம் அந்த கதவை யாரும் பலமா தட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்டு எல்லா பசங்களும் கண்ணு முழிச்சுக்கிறாங்க. அதே நேரம் அந்த கதவு உடைக்கப்பட்டு அந்த நன் இவங்களை நோக்கி ஆக்ரோஷமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. இந்த சத்தம் கேட்டு இவங்களும் உள்ள ஓடி வராங்க. அதுக்குள்ள உள்ள இருந்த லேடி அந்த நன்னை வந்து தடுக்க முயற்சி பண்ணும் போது அவ இவங்க கழுத்தை பிடிச்சி கொல்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் இவங்களும் வந்து கரெக்டா அந்த பேயை அங்கிருந்து ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நோய் அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் பரவி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக ஜெயில அந்த பேய் பிடிச்ச பொண்ணு போய் மீட் பண்றாங்க. அந்த நேரம் அந்த பேயை பார்த்த ஃபாதர் மரியாதையா என்னுடைய பொண்ணை விட்டுருன்னு சொல்லி அது கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பேய், நான் ஃபாதர் கதை விட்டுறீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க, இது உங்களுடைய குழந்தையா இல்ல அது வேற யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயாச்சு பிறந்துச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த இன்னொரு ஃபாதர் வந்து நீ தலையிடாத, நான் அதை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதோட கோபத்தை அதிகரிக்க பாக்குறாரு. அதுவும் கரெக்டா கோவப்பட்டு ஏற்கனவே கடிச்சு வச்சிருந்த விரலையும் அவர்கிட்ட துப்புது. இதை பார்த்த ஃபாதர் இப்போ உன்ன நம்ப மாட்டேன், நீ அந்த அளவுக்கு பெரிய ஆன்மா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அந்த பேய் அடைய கிழட்டு பயலே யாரடா கலாய்க்கிறான்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வந்து அவருடைய காதை கடிச்சு அப்படி இழுக்குது. அடுத்து அது அவருடைய கழுத்தை கடிக்க வரும்போது அதே நேரம் அந்த டாக்டர் ஓடி வந்து அவளுக்கு ஊசி போட்டு அவளை மயக்கடைய செய்யறாரு. இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்து அறையில இருக்கக்கூடியவங்க கூட இதனால பாதிக்கப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் நாங்க இதை தனியா தான் பண்ணணும், இதை பண்ணும் போது கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இவங்க சில ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் அந்த பொண்ணுக்கு போய் மறுபடியும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவ யாருக்கும் தெரியாம அந்த ஜெயிலுடைய சாவிய திருடுறா. இவங்களும் அந்த பேய ஓட்டத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டரை காட்டும் போது கரெக்டா அந்த நேரம் பவர் கட் ஆகுது. இத பார்த்த ஹீரோ அங்கிருந்து வந்து நம்மளால ஏதாச்சும் முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அடைச்ச நம்ம தான் எலக்ட்ரீஷியன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு அங்கிருந்து மறுபடியும் அவர் கூடவே நடந்து போக இவங்க போய் பார்க்கும் போது அந்த அறைக்குள்ள யாருமே இல்ல. இத பார்த்த ஃபாதர் என்னடா நம்மளை வச்சு கலாய்க்கிறாங்களா, இங்க யாருமே இல்லையடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் கதவை யாரோ வெளியில இருந்து பலமா சாத்துறாங்க. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி டாக்டரை காட்டிக்கிட்டு இருக்கும் போது அவரும் பயத்தோட அங்க நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த முறை அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணுக்கு பீ பிடிச்சிருக்கு. இதை பார்த்த டாக்டர் பயந்து போய் அந்த ஊசியை கையில் எடுக்கும் போது அவருடைய பின்னாடி இருந்து இன்னொன்னு வந்து அவரை பலமா தாக்குது. உடனே அந்த சீனை கட் பண்ணி இவங்களை காட்டும் போது அந்த கதவும் தானா திறக்குது. இவங்களும் பயத்தோட வந்துகிட்டு இருக்கும் போது அந்த டாக்டரும் தடவி தடவி இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்க அதுங்களும் இவங்களை வந்து தாக்க ஆரம்பிக்குது. அதுங்க ரெண்டு பக்கமும் இவங்களை தாக்க வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த ஃபாதர் அதுங்களை செப்பம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ தானும் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்க்கும்போது அவருடைய கையில இருந்து வெறும் காத்து மட்டும்தான் வருது. ஒரு கட்டத்துல இவங்கள மாட்டிக்க கரெக்டா அந்த டாக்டர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து இவங்களை காப்பாத்துறாரு. அங்கிருந்து இவங்களும் விட்டா போகுது சாமின்னு ஒரே ஓட்டமா ஓடி போறாங்க. அங்க ஹீரோவை பார்த்தா ஃபாதர் அடி டுபாக்கூரு உன்னை நம்பி நான் தனியா வந்து மாட்டிக்கிட்டேன், மரியாதையா சொல்லு நீ என்ன தப்பு பண்ண, அதனால தான் உன்னுடைய மந்திரங்கள் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட இவரு நான் எதுவுமே தானா பண்ணல, எல்லாமே அதுதான் பண்ணுச்சுன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. ஆனா என்ன இவர் சொல்றதை கேட்கிற அளவுக்கு அவருக்கு உடம்புல திரும்பி இல்லாம அதே இடத்துல இறந்து போறாரு.
அதுங்களும் விடாம இவரை துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து இவர் ஒரே ஓட்டமா ஓடி போய் மறுபடியும் தன்னுடைய கேமரா ஆன் பண்ணி தான் பண்ண எல்லா தப்பையுமே அதுல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால தனக்கு கிடைச்ச எல்லா நல்ல பேரும் போயிடும் தெரிஞ்சும் இவர் வேற வழி இல்லாம அதை தன்னுடைய மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய மந்திர வார்த்தைகள் அதுங்க மேல செயல்பட ஆரம்பிக்குது. அந்த நேரம் சிலுவையை ஏந்திக்கிட்டு இயேசுடைய உருவத்துல இருக்கக்கூடிய அந்த சாத்தானும் அங்க வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த இவரு அதையும் புனித நீரால தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அதுங்க அவரையும் பின்னாடி இருந்து தாக்கி அவரை கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாரு, எங்களுக்கு தெரியும் உன்னுடைய உடம்புக்குள்ள கடவுளுடைய ஆன்மா இருக்கு, அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. எங்களாலையும் உன்னை கொல்ல முடியல. இப்போ உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து கடவுளை முழுசா நாங்க வெளியெடுக்க போறோம்னு சொல்லி இவங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயக்கம் தெளிஞ்சு அந்த நன் எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நோயால ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த சாத்தான் அங்க வந்து அவங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க மந்திரம் சொல்ல, இன்னொரு பக்கம் இவர் ஜபம் பண்ண இதே மாதிரி கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்கு. அடுத்து எல்லாமே அந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு குழந்தையா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாங்கிக்க முடியாத ஹீரோ, நான் என்னதான் பண்ணணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த சாத்தான், நான் பூமிக்கு வரணும், அதனால நீதான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி இவங்கிட்ட கேக்குது. ஆரம்பத்துல அது கிட்ட முடியாதுன்னு சொல்லி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இறந்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு, வேற வழி இல்லாம நான் நீ சொல்றபடி ஒப்பந்தம் போட்டுக்கிற, என்னுடைய குழந்தைகளை பத்திரமா விட்டுருன்னு சொல்ல அந்த சாத்தானும் அந்த பொண்ணுடைய உடம்பை விட்டு வெளியே போகுது. அதே நேரம் அந்த நன் எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லாதான் இருக்காங்க. ஆனா இதோட எதுவும் முடியல. அதன் பிறகு இவர் மூலயமா ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட அந்த சாத்தான்கள் எல்லாமே கடவுளை வழிபடுறதா நினைச்சு சாத்தானை வழிபட வச்சுக்கிட்டு இருக்குங்க. இதுங்க தனியா பண்ணல, இதுங்க எல்லாமே தனித்தனியா கூட்டமா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதன் பிறகு என்ன ஆக போகுதுன்றது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.